நீ ஏன் வளர்ப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை பார்த்துட்டு தோனி வந்து ரொம்பவே வந்து உற்சாகமாக இருக்காரு சந்தோஷப்பட்டிருக்காருங்க எதனால அப்படின்னா இந்த ஃபைனல் மேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெண்டு நாள் வந்து ஆஸ்திரேலிய கைவசம் தான் மேட்ச் வந்து இருந்துச்சு அந்த மூணாவது நாளில் தான் ஓரளவுக்கு இந்தியாவுக்கு ஃபேவரான சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ரஹானே வந்து நல்லா ஆனாரு ஷர்துல் தாக்கூர் வந்து நல்லா ஆனார் ரெண்டு பேருனுடைய பொறுப்பான ஆட்டத்தினால் வந்து ஓரளவுக்கு வந்து ரன்களாக இந்திய அணி வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்து திரும்ப ஆஸ்திரேலியா ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க அதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஹெட்டு மற்றும் ஸ்மித்து ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆகிருப்பாங்க அடுத்தடுத்து அவுட் ஆகிருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து ஆஸ்திரேலியாவோடய ஸ்கோர் வந்து இவ்வளோ அதிகமாக வந்து போச்சு இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அவுட்டு ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆகினது வந்து ஜடேஜா அந்த சமயம் தான் டிவியில் மேட்சை பார்த்துட்டு இருந்த தோனி வந்து ரொம்ப சந்தோஷமாகி நீ ஏன் வளர்ப்படா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப உற்சாகமாக வந்து மேட்சை வந்து பார்த்துருப்பார் தோனி நன்றி